ரெண்டு கிலோவில் செய்ய ஆரம்பித்தோம். மக்கள் மத்தியில் ஓரளவுக்கு மக்கள் மனசில் கொஞ்சம் இடம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் எங்களுக்கு இப்போது இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 10 கிலோவிலிருந்து 15 கிலோ வரைக்கும் எங்களுக்கு வந்து சேல்ஸ் போகுது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி மழை, ரொம்ப மழை பெஞ்சிட்டே இருக்குது. இன்றைக்கி சேல்ஸ் ஆகுமா ஆகாதான்னு தெரியல எங்களுக்கு. பட் இருந்தாலும் நம்பிக்கையோடு போட்டிருக்கோம். இந்த மாதிரி ஒரு தேடி வந்திருக்கிறவங்கள நான் ஏமாற்றக்கூடாதுன்ற ஒரு எனக்கு அந்த ஒரு அனுபவம் இப்போ கிடச்சிது. இது எங்களுக்கு இப்போத்தி ஃபியூச்சர் என்னென்னா, எங்களுக்கு 4 கிலோவுக்கு ஒரு 400 ரூபா கிடைக்குது அப்படின்னா, ஃபியூச்சரில் ஒரு 20 கிலோ சேல்ஸ் ஆச்சு அப்படின்னா எனக்கு 2000 ரூபா கிடைக்கும். எங்கள் ரெண்டு பேர் உழைப்பு. கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். வணக்கம், என் பேர் சுரேஷ். என் பேர் அனிதா. அனிதா, நாங்கள் வந்து ஆகஸ்ட் 27லேருந்து இந்த ஒரு சின்ன பிரியாணி சென்டர் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். அது எப்படி ஆரம்பித்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து ட்ரைவிங் தொழிலில் இருக்கேன். ஸோ ட்ரைவிங் தொழில் எல்லாருக்கும் தெரியும், மொத்தமாக வந்து முடங்கி போச்சு. ஒரு 5 மாதம் முடியும், 5 மாதம் வரைக்கும் எங்களால் சமாளிக்க முடிஞ்சது. அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும்போது வழி தெரியல எங்களுக்கு. ஸோ அந்த தருணத்தில் தான் வந்து எங்களுக்கு வந்து என்னோடய நண்பர் ஒரு ஆலோசனை கொடுத்தாரு, நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிரியாணி கடை, சாப்பாட்டு கடை, டிஃபன் கடை, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கலாமே அப்படின்னு சொல்லி அவருடைய ஆலோசனை. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னுடைய மனைவி, என்னுடைய சிஸ்டர், என்னுடைய பிரதர், இவங்க எல்லாருமே வந்து நான் ஆரம்ப கட்டத்தில் ரொம்ப ரொம்ப முழு உதவி பண்ணாங்க. ஏன்னா எனக்கு டபராவில் வந்து எங்களுக்கு செய்ய வராது. ஸோ அதெல்லாம் எங்கள் சின்னக்கா வந்து அவங்க டபராவில் செய்வாங்க. ஸோ அவங்களுடைய உதவியால் நாங்கள் டபராவில் செய்ய ஆரம்பித்தோம், 2 கிலோவில் செய்ய ஆரம்பித்தோம். இன்றைக்கி உங்களை மாதிரி உள்ள யூடியூப் அவங்க மூலிமா மக்கள் மத்தியில் ஓரளவுக்கு மக்கள் மனசில் கொஞ்சம் இடம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் எங்களுக்கு இப்போது இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 10 கிலோவிலிருந்து 15 கிலோ வரைக்கும் எங்களுக்கு வந்து சேல்ஸ் போகுது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி மழை, ரொம்ப மழை பெஞ்சிட்டே இருக்குது. இன்றைக்கி சேல்ஸ் ஆகுமா ஆகாதான்னு தெரியல எங்களுக்கு. பட் இருந்தாலும் நம்பிக்கையோடு போட்டிருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நேற்றுக்கு வந்து கம்மியாக தான் போட்டோம், வெறும் 4 கிலோ தான் போட்டோம். அப்போ வந்து 11 மணிக்கு எடுத்து வச்சோம், 11:30க்கெலாம் 11:30-11:30 சேல்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்த மக்கள்லாம் ரொம்ப தூரத்துலேருந்து வந்தாங்க, அண்ணா நகர்லேருந்து வராங்க, வேளச்சேரியிலேருந்து, மடிப்பாக்கம் அந்த மாதிரி டிஸ்டன்ஸ், அடையாறு, பட்டினப்பாக்கம் அந்த சைட்லேருந்துலாம் வந்தாங்க. வந்து ஏமாந்து போகவே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு தேடி வந்திருக்கிறவங்கள நான் ஏமாற்றக்கூடாதுன்ற ஒரு எனக்கு அந்த ஒரு அனுபவம் இப்போ கிடச்சிது. அதுக்காக நான் இன்றைக்கி மழையாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிற ஒரு பரவாயில்லன்னுட்டு இன்றைக்கி கொஞ்சம் கூடுதலாகவே நான் வந்து அரிசி போட்டு இந்த பிரியாணி செஞ்சுருக்கோம். இன்றைக்கி எங்களுடைய ஃபுட்டை பற்றி சொல்லிக்கணும் பார்த்திங்கன்னா, நாங்கள் செய்கிறது வந்து எல்லாமே ஹைஜீனிக்காக தான் செஞ்சுட்டுருக்கோம். ஏன்னா லைவாக தான் நீங்கள் யார் வேணாலும் வந்து பார்க்கலாம். எங்கள் வீட்டு வாசல் எங்களுடைய ஃப்ரெண்டில் தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். காய்கறியிலேருந்து, தக்காளி, வெங்காயத்துலேருந்து எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் வாங்கி, கறி முதற்கொண்டு ஃப்ரெஷ்ஷாக தான் வாங்கி அன்னன்னைக்கு தான் நாங்கள் செஞ்சுட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் கொடுக்குற உணவு வந்து ஆரோக்கியமாக இருக்கணுன்ற ஒரு காரணத்துக்காக வாழை இலையில் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். அது வாழை இலை பிளேட்டுக்கு பார்த்திங்கன்னா 2 ரூபா காஸ்ட் வரும். ஸோ நாங்கள் விற்கிற பிரியாணியோட காஸ்ட் பார்த்திங்கன்னா 70 ரூபீஸ் தான். ஹாஃப் பிளேட் பிரியாணி, எக் வச்சு ஹாஃப் பிளேட் பிரியாணி 70 ரூபீஸுக்கு நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம். அது என்ன, எதுக்காக இவ்வளோ எல்லாரை விட இவ்வளோ கம்மியாக கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது பார்த்திங்கன்னா, எல்லாரை விட நான் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டவன். நான் ஒரு சாப்பாடு வந்து சாப்பிட்ணுன்னா வெளில போய் 60 ரூபா 70 ரூபா 80 ரூபா சாப்பாடே 80 ரூபா கொடுத்து சாப்பிடுவாங்க. நானும் சாப்பிட்ருக்கேன். அது 70 ரூபாய்க்கு ஒரு பிரியாணி நல்லா ருசியாக ஒரு சுத்தமான ஒரு இடத்துல நம்ம செஞ்சு கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு மனசில் மைண்டில் எங்களுக்கு தோணுச்சு. அதனால் நாங்கள் வந்து ரொம்ப சுத்தமாகவும் ரொம்ப விலை குறைச்சலாகவும் இதை செஞ்சு மக்களுக்கு இப்போ கொடுத்துட்டுருக்கோம். இது எங்களுக்கு இப்போத்தி ஃபியூச்சர் என்னென்னா, எங்களுக்கு 4 கிலோவுக்கு ஒரு 400 ரூபா கிடைக்குது அப்படின்னா,
ஃபியூச்சரில் ஒரு 20 கிலோ சேல்ஸ் ஆச்சு அப்படின்னா எனக்கு 2000 ரூபா கிடைக்கும். எங்கள் ரெண்டு பேர் உழைப்பு 2000 ரூபா எங்களுக்கு போதும். மக்கள் வராங்க, சாப்பிட்றாங்க, ரொம்ப திருப்தியாக சாப்பிட்றாங்க. இதில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு இதில் இன்னொரு ப்ளஸ் எனர்ஜி என்னன்னு கேட்டிங்கன்னா, முத முதல்ல ஒரு 15 பேர் வந்தாங்க ரெண்டு கிலோவுக்கு. அந்த 15 பேர் சாப்பிடும்போது அவ்வளோ ருசித்து ரசித்து அவ்வளோ அழகாக சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு நானும் நிறைய ஹோட்டலில் போய் சாப்பிட்ருக்கேன், நிறைய இன்ஸ்பயர் இருக்குது எனக்கு, அந்த அனுபவம் இருக்குது. அந்தமாரி ருசித்து ரசித்து சாப்பிட்டு அவங்க சொன்ன வார்த்தை, இதை தொடர்ந்து செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா இருக்குங்க, டேஸ்ட்டாக இருக்குது, நீங்கள் குவாலிட்டியும் நல்லாயிருக்கு, குவான்டிட்டியும் ஜாஸ்தியாக வைக்கிறீங்க, உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதான்றாங்க. எங்களுக்கு கட்டுப்படி ஆகுதுன்னா எனக்கு நஷ்டம் கிடையாது. ஒரு பிளேட்டுக்கு அது 5 ரூபீஸ் கிடைக்குது எனக்கு, அது போதும், திருப்தியாக இருக்குது எனக்கு. டிரைவிங் தான் அவங்களுக்கு, டிரைவிங் தவிர வேறு எதுவுமே தெரியாது. சமைக்கணுன்னா கூட சமைக்க தெரியாது, ஒரு காஃபி போடணும்னா தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து செய்கிறாங்க, என் கூட ஹெல்ப் பண்ணுறது எல்லாமே நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. சாப்பாடு பார்த்திங்கன்னா அந்த டேஸ்ட்டை கம்மி பண்ணாதான், கம்மி கூட இருந்துகிட்டே பயமுறுத்துவாங்க. ஏதாச்சும் போயிடும்போது டேஸ்ட்டை கம்மி பண்ணிவிடாதான் கம்மி வரவங்களும் சொல்லுவாங்க, இந்த டேஸ்ட் அப்படியே கரெக்டாக பண்ணுமா, நல்லா இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு போவாங்க. நான் வந்து இதை நாங்கள் பண்ணதுக்கு காரணம் என்னன்னா, இவங்களுக்கு பற்றி பார்த்திங்கன்னா வேலை கிடையாது டிரைவிங். இதில் வேலை இல்லாத பட்சத்தில் பார்த்திங்கன்னா தான் நாங்கள் இதை ஆரம்பித்தே பண்ணோம். ஆரம்பித்ததில் இவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாகவும் இருக்குது, வாங்க செய்யலாம் அப்படின்ட்டு தான் நாங்களும் செஞ்சோம். இப்போ நல்லா தான் போயின்ட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு எக்கு இருக்கும், அதில் ஒரு எக்கு, 2 பீஸ் கறி, ஆனியன் ரைத்தா, கத்திரிக்காய் இதெல்லாம் வச்சு கொடுப்போம். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த டைமிங் வந்து நாங்கள் 10 மணிக்கு ஆரம்பிப்போம். 10 மணிக்கு ஆரம்பித்தோம்னா தம் கட்டி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சு 12 மணி கரெக்டாக வச்சுருவோம். அதுக்கு முன்னாடியே வந்தாங்கனாலும் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிறத எடுத்து கொடுத்துருவோம். இதேமாதிரி அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரைடே ஆனால் கேசரியோட ஸ்பெஷல் அந்த மாதிரி கொடுக்குறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா சைடிஷ் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, இது போட்டி, கல்லீரல், சிக்கன் கிரேவி, 65, இது எல்லாமே பண்ணிட்டுருக்கோம். டைமிங் வந்து 12 மணிலேருந்து 3-4 மணி வரைக்கும் இருக்குது. வாங்க, வந்து டேஸ்ட் பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இன்னொரு முயற்சியாக வந்து ஆரம்பத்தில் மெழுகுவத்தி வீட்டிலே உட்காந்து செய்யலாம் அப்படின்னு ஒருத்தவங்க ஒரு பிளான் கொடுத்து சொன்னாங்க. அதுக்கு ஒரு 6000 ரூபா 6500 ரூபா செலவு பண்ணி ஒரு கடன் கொஞ்சம் வாங்கி அந்த கடனில் மெழுகுவத்தி செஞ்சோம். அது செஞ்சு பார்த்தோம், மிஷின் வைக்கும்போது இதை சேல்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா இவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படி இப்படின்னாங்க.
அப்புறம் பார்த்தா குவாரண்டைன் இந்த கொரோனா டைமை பயன்படுத்தி சேல்ஸ் இப்போ ஆகலை. சேல்ஸ் ஆகும்போது நாங்கள் மெழுகுத்தி வாங்கிக்கிறோம், நீங்கள் இப்போதைக்கு வச்சுக்கிங்கன்னு சொல்லிட்டாங்க. அவங்க மிஷின் சேல்ஸ் பண்ணதோட சரி, ப்ராடக்டை திரும்ப நாங்கள் செஞ்சு கொடுக்கும்போது அவங்க வாங்கலை. எங்களுக்கு அது ஒரு பெரிய கஷ்டம், என்ன பண்ணுறதுனே தெரியல. என்ன இப்படி ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்து விட்டாங்க நம்மளுக்கு. சரி ஓகே, இன்னொரு முயற்சி பண்ணி பார்ப்போம், நம்ம செஞ்சு வீட்டில் வச்சு பார்ப்போம். ஒவ்வொரு மனிதருக்கும் என் மனைவி மாதிரி ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு ஒவ்வொருத்தரும் கணவருக்கும் ஒரு அந்த மனைவி தன்னம்பிக்கை மனைவி கிடைச்சாங்கன்னா ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவாங்கன்றது என் மனைவி வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ மற்ற எல்லாருக்குமே ஒரு உதாரணமாக இருக்கணும்னு பார்க்குறோம். நாங்கள் உழைக்க தயாராக இருக்கோம், உழைக்க ஆரம்பிச்சிருக்கோம், மேலே வருவோம்னு நான் நம்புகிறோம். மக்களோட ஆதரவோடு ரொம்ப நன்றி.